ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நான் பேச போகிற விஷயம் நடிகர் விவேக் அவர்களை பற்றி ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. இதுக்கு முன்னாடி யாரும் சொல்லாத ஒரு சில விஷயங்களை நான் சொல்லணும்னு பார்க்குறேன். அதில் குறிப்பிட்டு நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நடிகர் விவேக் அவர்களின் நிறைவேறாத ஆசைகள். அதாவது இவர் வந்து பல பேரோட ஆசைகளை நிறைவேற்றி விட்டுருக்காரு. அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக நேற்று அவர் இறந்ததுக்கு அப்புறம் பல நடிகர்கள் வந்து அவருக்கு வந்து விவேக் அவர்கள் அவங்களுக்கெல்லாம் என்னென்ன பர்சனலாக பண்ணியிருக்காரு, இந்த சமுதாயத்துக்கு என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்ற நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும், நம்ம விவேக் அவர்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஆசைகள் நிறைய இருந்துதான். அது எல்லாமே கூடிய விரைவில் நிறைவாயிடும் எதிர்பார்த்த அந்த தருணத்தில் விவேக் அவர்கள் இப்போ நம்ம கூட இல்லை. இருந்தாலும் அது என்னென்ன ஆசைகள்னு அவரோட நெருங்கிய வட்டாரத்தில் இருக்கிறவங்க சொல்லி நம்ம கேள்விப்பட்டோம். அதை பற்றி தான் இன்றைக்கி நான் வீடியோவில் பேச போகிறேன். அதற்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை வந்து, நம்ம விவேக் அவர்களின் இந்த மரணம் எப்படி ஏற்பட்டது அப்படின்னு பல சர்ச்சைகள் வந்து இப்போ சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்குங்க. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக டாக்டர்கள், அதாவது டாக்டர் கவுன்சில் இவங்களை சேர்ந்தவங்க வந்து ஒரு சில மருத்துவர் வந்து இதுக்கான முக்கியமான காரணம் இதுவாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. அது பல பேரை சென்றடைஞ்சதா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. இருந்தாலும் என் மூலயமா சென்றடையட்டும் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை சொல்லிட்டு நான் நம்ம டாபிக் உள்ள போகலான்னு இருக்கேன். அதாவது விவேக் அவர்கள் வந்து இந்த பிரச்சனை மாரடைப்பு காரணமாக ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் வந்து அவர் ஃபுல் அப்சர்வேஷனில் வச்சுட்டு இறந்துட்டார் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அவர் அட்மிட் பண்ணுறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து இந்த கொரோனா தடுப்பூசி, COVID-19 தடுப்பூசி வந்து போட்டுக்கிட்டாரு. இதன் காரணமாக தான் விவேக் அவர்களுக்கு வந்து இந்த பிளட் கிளாட் ஆகி அவர் வந்து இறந்துட்டார்னு பல வதந்திகள் வந்து வெளில போயிட்டுருக்கு. ஆனால் மருத்துவ கவுன்சிலிருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, கொரோனா தடுப்பூசிக்கும் அவர் இறந்ததுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவருக்கு வந்தது வந்து சைலண்ட் அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது சைலண்ட் அட்டாக் வந்து எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, யாருக்கு வேணாலும் வரும்ன்றது தான் உண்மை. அதாவது விவேக் அவர்கள் ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் சைக்கிள் ஓட்டுவார், மெடிடேஷன் பண்ணுவார், யோகா பண்ணுவார். இந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸில் இவ்வளோ ஆர்வமான மனிதனுக்கு எப்படி இந்த மாதிரி அட்டாக் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைலண்ட் அட்டாக் வந்து நம்ம யாருக்கு எப்போ வரும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்களா. அது வந்து நைட்டு தூங்கும் போது தான் மேக்ஸிமம் எல்லாருக்கும் வரும் அப்படின்றாங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து தூங்கி கொண்டு இருக்கும் போது அந்த தூக்கத்திலே வந்து இறந்துருவாங்க. நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மாதிரி. இதன் பேர் தான் சைலண்ட் அட்டாக். இது வந்து ஒரு நெஞ்சு வலியோ எதுவுமே கிடையாது. படுத்துட்டு இருக்கிறவங்க அப்படியே மயங்கி விழுந்துருவாங்க, அந்த மாதிரி இறந்துருவாங்க அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரியான ஒரு அட்டாக் தான் நம்ம விவேக் அவர்களுக்கு வந்திருக்கு. இது யாரும் எதிர்பார்க்கல. குறிப்பாக சொல்லணும்னா நம்ம விவேக் அவர்களே இதை எதிர்பார்த்துருக்க மாட்டார். ஆனால் இது மூலயமா நான் சொல்கிற விஷயம் எதை என்ன எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தளபதி அவர்கள் வந்து ஒரு பாட்டில் சொல்லியிருப்பார் இல்லைங்களா, நாளை 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 என்று இன்றை இழக்காதேன்னு. அது மாதிரி தாங்க, நாளைக்கு எதுவுமே நம்மகிட்ட நிரந்தரம் கிடையாது. இன்றைக்கி என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை செஞ்சு முடிச்சுருங்க. நாளை வந்து நம்ம யாராலையும் எதிர்பார்க்க முடியாது இல்லைங்களா. அதனால் இதுக்காக தான் இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லி இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம விவேக் அவர்களின் நிறைவேறாத ஆசைகள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல் விஷயமே அவரோட பர்சனல் விஷயம் நம்ம சொல்லலாம். அதாவது விவேக் அவர்களின் மகன் சமீபத்தில் இந்த டெங்கு காய்ச்சலின் காரணமாக இறந்து விட்டார் இல்லைங்களா. அதுக்கப்புறமே அவருக்கு வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் அவருக்கு ஒரு அளவுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட குடும்பத்தில் இருக்கிற அவரோட மனைவி மற்றும் அவரோட இரண்டு மகள்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதில் முதல் மகளின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமிர்த நந்தினி. இவங்க வந்து இப்போது காலேஜெலாம் முடிச்சுட்டு ஒரு ஆர்கிடெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களாம். இவரோட ரெண்டாவது மகள் பேர் தான் தேஜஸ்வினி. இவங்க வந்து சிட்டி பேங்க்கில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. அவரோட முதல் மகளான அமிர்த நந்தினிக்கு தான் வந்து இவர் மாப்பிள்ளை தேடிட்டு இருந்தாராம். நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காரு. ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த மாதிரி சம்பவம் நடந்தனால அவங்களோட கல்யாணத்தை இவர் பார்க்க முடியலங்க. இப்போது அடுத்த விஷயம் இவரோட ஆசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக 1 கோடி மரம் நடணும் அப்படின்ற மாதிரி அவர் எதிர்பார்த்துருக்காரு. ஆனால் இப்போ வரைக்கும் ஒரு 40 லட்சம் மரம் நட்டிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அந்த 60 லட்சத்தை மீதி வந்து முடிக்கணும்னு எதிர்பார்த்தவர் முடிக்க முடியாமல் போயிடுச்சு. சமீபத்தில் கூட ஒரு விஷயம் என்ன நம்ம கேள்விப்பட்டோம்னு பார்த்தீங்கன்னா, திருப்பத்தூரில் இருக்கிற ஒரு காலேஜில் வந்து கிட்டத்தட்ட பல 100 மரங்கள் வந்து அவர் நடப்போகிறதா அந்த வைஸ் சான்சலர்கிட்டலாம் பேசியிருக்காரு. வரன் சொன்னவர் இந்த மாதிரி எதிர்பார்த்த விதமாக இறந்துட்டனால அந்த காலேஜ் நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து அந்த மரத்தை வந்து விவேக்கோட ஆசையை நாங்கள் நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவர் நினைத்ததை கண்டிப்பாக இவரோட ஃபாலோவர்ஸ் வந்து இதை நிறைவேற்றுவாங்க அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக விவேக் அவர்கள் நினைத்த மாதிரி 1 கோடி மரங்கள் தமிழ்நாட்டில் நடப்படும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவரோட 3வது ஆசை, அதாவது சினிமா துறையை சார்ந்த ஆசை அப்படின்னு சொல்லலாம். நம்ம விவேக் அவர்களுக்கு வந்து டைரக்ஷனில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்களாங்க. குறிப்பாக மியூசிக்லேயும் அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இருந்தாலும் ஒரு படம் வந்து அவரோட லைஃப் டைமில் ஒரு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்த்தாரோ, ரொம்ப ஆசைப்பட்டாரா. யாரை வச்சு டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, விஜயகாந்த் அவர்களை வந்து ஹீரோவாக வச்சு தான் படம் டைரக்ட் பண்ணுன்ற ஆர்வம் விவேக் அவர்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருந்திருக்கு. காரணம், விவேக் அவர்கள் விஜயகாந்தோட தீவிர ரசிகர்களாங்க. அதனால தான் விஜயகாந்த் வச்சு இயக்கணும்னு நினச்சாரு. ஆனால் அந்த ஆசை கடைசியாக நிறைவேறலை. இருந்தாலும் பார்ப்போம்,
நம்ம விஜயகாந்த் அவர்களும் இப்போ உடல்நிலை சரியில்லை, அடுத்தது வேற ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நல்ல மிராக்கள் நடக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு விவேக் நம்ம கூட இல்லை. இப்போ அடுத்தது நம்ம விவேக் அவர்களின் ஆசை இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல் அவர்கள் கூட இது வரைக்கும் அவர் நடித்ததே கிடையாதுங்க ஒரு படம் கூட. ஏன்னா ரஜினி, விஜய், அஜித், சூர்யா, விக்ரம் இந்த மாதிரி பல முன்னணி நடிகர்கள் கூட அவர் நடிச்சிட்டாரு. இருந்தாலும் அவருக்கு வந்து ஒரு பெரும் வருத்தம் இருந்ததுதான், இது வரைக்கும் ஒரு படத்தில் கூட நம்ம கமல் கூட நடிக்கலேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆசை இந்தியன் 2 படத்தில் நிறைவேறிவிடும் அப்படின்னு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த கொரோனா காரணத்தினால இந்த படம் தள்ளி போனனால அந்த ஒரு விஷயமும் நடக்காமல் போயிடுச்சு. நம்ம விவேக் அவர்கள் சமீபத்தில் சரவணா ஸ்டோர் ஓரனான சரவணன் அருள் இருக்கார் இல்லைங்களா, அவர் கூட ஒரு படம் இப்போ நடிச்சிட்டு இருந்தாரு. கிட்டத்தட்ட 70-80% இந்த படத்தோட படப்பிடிப்பு முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. விவேக் அவர்களோட போர்ஷனும் கிட்டத்தட்ட 90% முடிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க. இருந்தாலும் அந்த 10% விவேக் முடிக்காம இந்த மாதிரி இயற்கை எழுதி விட்டார். இது வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். இப்போ இதுதாங்க நான் சொல்ல வந்த விவேக் அவர்களின் கடைசி ஆசை எனக்கு தெரிந்த வரைக்கும். இது இல்லாமல் கண்டிப்பாக அவர்களுக்கு நிறைவேறாத ஆசை நிறைய இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு சோசியல் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மனிதர், சோசியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம், அதாவது சமுதாயம் சார்ந்த அக்கறை உள்ள மனிதர். அவரோட ஆசை வந்து லிஸ்ட்டு போட்டால் அடங்காது, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 100 எழுதணும். ஏன்னா சமுதாயத்தில் சமுதாய நலனுக்காக ஈடுபடுறவங்களோட ஆசை வந்து என்றைக்குமே நிறைவேறாதுங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவங்க மைண்டில் இருக்கும், ஆனால் அது எதுவுமே நமக்கு இப்போ வெளிப்படையாக தெரில. நம்மளுக்கு தெரிந்த வரைக்கும் இருக்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் நான் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஏதாவது விஷயம் கூடுதலாக தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நாங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.